கொரோனா வைரஸின் ஒமிக்ரோன் திரிபு உலகம் முழுவதிலும் வேகமாக பரவிவரும் நிலையில் கனேடியர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று சமஸ்டி அரசு கூறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எல்லையில் கட்டுப்பாடுகளை அதிகரிப்பது குறித்து நேற்றிரவு பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ முதல்வர்களுடன் நடத்திய மாநாட்டின் போது ஆராயப்பட்டதாக தெரிய வருகின்றது. வெளிநாட்டவர்கள் கனடா வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுகுறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் கோவிட் தடுப்பு மருந்தின் ஊக்கியான மூன்றாவது மருந்தளவு குறித்த அறிவிப்பொன்றை இன்று வெளியிடுவார் என்று செய்தி வெளியாகியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் இதுகுறித்த அறிவிப்பை அவர் வெளியிடவுள்ளார். இதேவேளை மாகாணம் முழுவதிலும் ஒன்று கூட அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவது போன்ற பரிந்துரைகளை தாம் முதல்வரிடம் முன்வைக்க உள்ளதாகவும் இந்த வாரத்தில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தலைமை பொதுச் சுகாதார மருத்துவர் கிரண் மோர் நேற்று தெரிவித்தார். நீண்டகால பராமரிப்பு நிலையங்களுக்கு செல்லும் விருந்தினர்கள் தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவற்றில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களும் வாரத்தில் இரண்டு முறை விரைவு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் கிரண்மோர் அறிவித்திருக்கின்றார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.